இது இது எதுக்கு பத்திரிகையில் வந்து சொல்லணும் அப்படின்னு கேட்கலாம். அப்போது அந்த சூழ்நிலையில் படம் ரிலீஸ் ஆகுது, அவர் நாங்களே வந்து படம் ஃபாஸ்ட்டாக ஒரு 6 மாதத்தில் முடிக்கணும் அப்படின்னு, அவருடைய பர்த்டேக்கு படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாரும் எல்லார் பக்கமும் வேலை செஞ்சு கொடுத்துருந்தோம். எனக்கு வந்து பயங்கர மன உளைச்சலை கொடுத்த ஒரு சம்பவம் அது. ஏன்னா ஒரு கதையை வந்து நம்ம முதல்ல ஒரு கதையை ஒரு வாங்கும்போது அந்த கதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டுட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் கதையை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கதை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கான்னு அப்போவே கேட்டேன். பொன்குமரன் வந்து 4 இயர்ஸ் பிஃபோரே வந்து ரிஜிஸ்டர் பண்ணதுக்குரிய அத்தாட்சி, தட் இஸ் நிறைய ரைட்டர்ஸ் அசோசியேஷனில் ரிஜிஸ்டர் பண்ணது காமிச்சு, அதுக்கப்புறம் தான் நாங்கள் கதையை வந்து நான் ரஜினி சாருக்கு சொன்னது. அப்புறம் அவர் கதை ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் படம் எடுக்கிறோம். ஆனால் அந்த ரிலீஸ் பண்ணுற தருவாயில் வந்து ஒரு பக்கம் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு பக்கம் ரீரெக்கார்டிங், ஒரு பக்கம் சிஜின்னு, ஒரு பக்கம் ஒரு ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு, பேட்ச் ஒர்க் நடந்துகிட்ருக்கு, இவ்வளோ இதில் வந்து இந்த கதை என்னுடையதுன்னு சொல்லி ஒருத்தர் கேஸ் போடுறாரு. அது கேஸ் போட்டு அது பயங்கர மன உளைச்சல். அதுக்கு வந்து லாயரை பிடிக்கிறதுன்னா, இந்த நடுப்புற வந்து என் ஆஃபீஸுக்கு லாயர் வந்தாங்க, அப்புறம் இவர் ஊர்லேருந்து வந்து லாயர்ஸ் எல்லாம் மீட் பண்ணி இங்கே ஒரு கேஸ், மதுரையில் தான் கேஸ் நடத்தணும் அப்படின்னு சொன்னது, அதெல்லாம் ஒரு மன உளைச்சல். அது இல்லாமல் வந்து நாளைக்கு ரிலீஸு அப்படின்னும்போது இன்றைக்கி வந்து ஒரு தீர்ப்பு சொல்கிறாங்க, இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும்னா 10 கோடி ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே எவ்வளோ செலவு பண்ணி அவ்வளோ கஷ்டங்களுக்கெல்லாம் மத்தியில் வந்து நிறைய பிரச்சனைகள் மத்தியில் ஒரு படத்தை வந்து ஒரு தயாரிப்பாளர் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் வந்து 10 கோடி ரூபாய் ஒரு நாள் முன்னாடி சொல்கிறாங்க. ஸோ அன்றைக்கி 5 மணிக்கு கோர்ட்டு மூடிடுவாங்க, அதுக்குள்ளே வந்து டிடி கொடுக்கணும்னு. அப்போ அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாருன்னு பாருங்கள். அந்த மாதிரியெல்லாம் ஒரு மன உளைச்சல். இதை வந்து இன்றைக்கி பத்திரிக்கை சொல்கிறது காரணம், அன்றைக்கி வந்து இந்த பத்திரிகைகள் பூரா வேலையில் எழுதிச்சு, ரஜினி சார் படம் அப்படிங்கிறதுனாலேயோ என்னமோ அது மிகவும் எல்லா பத்திரிகைகளும் எல்லா டிவி யூடியூப் அது இதுன்னு எல்லா வெப் சேனல் எல்லாத்துலேயுமே வந்திருந்தது. ஸோ அது நாங்கள் வந்து ஒரு என்னமோ திருட்டு கதையை வாங்கி எடுத்துட்டோம் அப்படின்றத சொல்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அன்றைக்கி அந்த பத்திரிகைலாம் வந்த அந்த செய்தி வந்து அது திருட்டு கதை இல்லை, இது பொன்குமரனுடைய கதை தான் அப்படின்னு இன்றைக்கி ஒரு அத்தாட்சி மாதிரி கோர்ட்டு டிசைட் பண்ணதுனால அதை வந்து நாங்கள் சந்தோஷமாக அதே பத்திரிகையில் இதெல்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நாங்கள் சொல்கிறோம். ஸோ அது வந்து எப்படி அப்படின்னா, நாங்கள் எங்களுடைய ஆதாரங்கள்லாம் கொடுத்தோம். இன்ஸ்பிரேஷன் வந்து நிறைய பேருக்கு வரலாம், இது ஒரு ஃபாரின் படத்தை பார்த்து கதைகள் இன்ஸ்பிரேஷன் ஆகிறதுலாம் வேறு விஷயம். இது வந்து பென்னி குக்குன்னு ஒருத்தருடைய உண்மை வரலாறு, அதில் அந்த இன்ஸ்பிரேஷன் வச்சுக்கிட்டு பொன்குமரன் ஒரு கதை பண்ணான், அதில் நாங்கள் ஸ்க்ரீன் ப்ளே உட்காந்து பண்ணோம், அதுக்கப்புறம் பண்ணுறோம். ஸோ அந்த எங்களுடைய ஆதாரங்கள்லாம் பார்த்துட்டு அவனுடைய ஆதாரங்கள்லாம் கொடுத்து இதெல்லாம் சரியா இல்லை சரியா இல்லைன்னு சொல்லி அவங்க ஏதோ பண்ணிவிட்டு ஒரு ஸ்டேஜில் இதுக்கு மேலே ஆதாரம் நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியாது, இதுக்கு மேலே வந்து நம்ம கதை அப்படின்னு இது கண்டிப்பாக ஒத்துக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை வந்ததுக்கப்புறம் அவர் அன்கண்டிஷ்னல் வித்ட்ராயல் பண்ணிட்டார். அதனால தான் இந்த தீர்ப்பு, இதை வந்து கோர்ட்டு வந்து இந்த கேஸை வந்து தள்ளுபடி பண்ணிடுச்சு. அவர் அதுக்கு மேலே அவரால் ப்ரூவ் பண்ண முடியல, அதனால் வந்து அவர் வித்ட்ரால் பண்ணிட்டார். அதனால் கோர்ட்டு இந்த கேஸை தள்ளுபடி பண்ணி, அது எங்களுக்கு ஆர்டர் வந்தது இப்போ தான் ரீசெண்டாக, ஒரு 3-4 டேஸ் முன்னாடி தான் அட்ரெஸ் வந்துச்சு. சரி, வந்ததுக்கப்புறம் அத்தாட்சி பூர்வமாக வச்சுக்கிட்டு நம்ம ப்ரெஸ்ஸை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்படி வந்தது. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அறிவு கெட்டின வரைக்கும் இது வரைக்கும் கோர்ட்டுக்குன்னு போய் எந்த ஒரு கதையாசிரியரும் இது என்னுடைய கதைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி ஜெயித்ததே கிடையாது. அதுக்கு காரணங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த நம்ம காப்பிரைட் ஆக்ட் இருக்குது இல்லைங்களா, அது அந்த மாதிரி அதில் வந்து கண்டினியூஸாக 7 சீனோ, அது சில ரூல்ஸ் தெரியாது எனக்கு, தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், கண்டினியூஸாக 7 சீன் ஒரே மாதிரி இருந்ததுன்னா 2 கதையும் 1, அந்த மாதிரி சில ரூல்ஸ் இருக்குது. அந்த மாதிரிலாம் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கே முடியாது. அதனால் தேவையில்லாமல் இவங்க வந்து எல்லாருக்கும், படம் எடுக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கும் உங்களுக்கு தெரியும், அது நடுப்புற இப்படி ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்கறது வந்தது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அதனால் இந்த மாதிரி இந்த
இந்த ரைட்டர்ஸ் அசோசியேஷனுக்கு இன்னும் கொஞ்சம் பவர் வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. தட் இஸ் இங்கே சொன்னால், இங்கே நோ அப்ஜெக்ஷன் அப்படின்னு சொன்னால் தான் அவங்க கோர்ட்டுக்கே போகணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கோர்ட்டு வந்து இது மாதிரி ரைட்டர்ஸ் அசோசியேஷனில் நீங்கள் வந்து மெம்பர் ஆகிருக்கீங்களா, நீங்கள் அங்கே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா, அப்போ உங்கள் கதையை அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போங்க, இந்த வந்த கதையும் சொல்லுங்கள், இது அவங்க கதையான்னு சொல்லி ஆமாம் இது கேஸ் போடலான்னு சொன்னதுக்கப்புறமா நீங்கள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் அந்த மாதிரி, நான் அதையே சொல்லலை, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பவர் வரணும். இல்லைனா இதை கோர்ட்டுக்கு போயிட்டு அவங்களும் வந்து கஷ்டப்படுறாங்க, கதை என்னோடதுன்னு சொல்கிறதும் வந்து கோர்ட்டுக்கு அலையிறது, அதுக்கு செலவு பண்ணுறது, அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது மாதிரிலாம் பண்ணாமல் ரைட்டர் அசோசியேஷனில் நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக பாக்யராஜ் சார் கூட ஒரே மாதிரி இன்ஸ்பிரேஷனில் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி விஷயங்களை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்கு அவர் நஷ்டஈடு கூட ஏதோ வாங்கி கொடுத்ததா, அவருக்கு டைட்டிலில் கூட ஏதோ பேர் போட்டதாக கூட நாங்கள் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்குள்ளே டிஸ்பியூட் இருந்ததுன்னா அந்த மாதிரி டிஸ்பியூட்டை வந்து அவங்க கிளியர் பண்ணிட்டா தான் பெட்ரு. தேவையில்லாமல் கோர்ட்டுக்கு போயிட்டு எவ்வளோ பிரச்சனைகளை கொடுக்குறாங்க அப்படின்றது, அவர் எந்த அந்த நேரத்தில் அவர் எவ்வளோ இது பண்ணி இந்த 10 கோடி ரூபாயை வந்து மேட்டர் ஆஃப் 3-4 ஹவர்ஸில் வந்து, அதுவும் அவர் வந்து பெங்களூரில் அக்கௌண்ட் வச்சுருக்காரு, அங்கேருந்து மதுரைக்கு எப்படி அனுப்ப முடியும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது 10 கோடிலாம் அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, அதுவும் டிடி கொண்டு போய் கோர்ட்டில் கட்டணும், அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்றது அவர் வாயால் கேட்டால் தான் தெரியும் அவங்க. ஸோ இப்படிப்பட்ட கஷ்டங்களை வந்து தயவுசெய்து கொடுக்காதீங்க. உங்களோட கதை உங்களது தான் அப்படின்னா நீங்கள் அதை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் முதல்ல, அதுக்கப்புறம் வெளியில் சொல்லுங்கள். ரிஜிஸ்டர் பண்ணுறது பெரிய செலவே கிடையாது. நானே நிறைய கதைகள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன், ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு சார்ஜுக்கு தான் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போய் வெளியில் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் வெளியில் மூலிமா யார் மூலிமா அதே இன்ஸ்பிரேஷனில் அவங்க படம் எடுத்தால் படம் எடுக்கிறதா கேள்விப்பட்டால் நீங்கள் அவங்கள போய் முதல்ல அப்ரோச் பண்ணுங்கள். அங்கே சரியான ரெஸ்பான்ஸ் இல்லையா சரி ஓகே, அடுத்தது நீங்கள் வந்து ரைட்டர் அசோசியேஷன் போங்க, அங்கே வந்து டிஸ்பியூட்டை வந்து கிளியர் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ரிலீஸும் போது வந்து கொடுக்குற பிரச்சனைகள் இருக்குல்ல, அது வந்து தயாரிப்பாளர்களுக்கு மிக மிக பெரிய பிரச்சனைகள். அது இல்லாமல் ரஜினி சாரை நீங்கள் கோர்ட்டுக்கு கூப்பிட்டு வரணும், என்ன கோர்ட்டுக்கு கூப்பிட்டு வரணும், இவ்வளோ வேலையில் நாங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு முடியாது அது அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. ஸோ இதுதான் என்னுடைய கோரிக்கை ரைட்டர்ஸுக்கு. மற்றபடி மறுபடியும் அவர் பேசுனதுக்கப்புறம் நீங்கள் எதாவது கேள்வி இப்போ கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்கிறேன். தேங்க்யூ. இந்த மாதிரி ஜெயிக்கவே இல்லை யாருமே. ஓகே. அது ரீசெண்டாக நடந்திருக்கு, அதான் அதுதான் உண்மையாக முதல்ல கோர்ட்டில் நீங்கள் அந்த கேஸ் எடுத்துக்கணுனாவே நோ அப்ஜெக்ஷன் ஃப்ரம் ரைட்டர்ஸ் அசோசியேஷன் எடுக்கணும். அந்த அளவுக்கு ரைட்டர்ஸ் அசோசியேஷன் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய விருப்பம். ஸோ அது நம்ம கோர்ட்லேயே கூட அது நம்ம இது பண்ணி அது அசோசியேஷன் அதான் வர சொல்லியிருக்கேன். இன்னைக்கு பாக்யராஜ் சார் வேற எங்கேயோ ஒரு இதில் இருக்காரு. அங்கே இருக்குது, அங்கே ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. இல்லைண்ணா, தமிழ் படத்துக்கு நம்ம அங்கே போய் ஒரு ஒருத்தரும் இப்போ சின்ன சின்னலாம் போயிட்டு பண்ண முடியாதுல்ல அங்கெல்லாம். அது இனிமேல் தான் அவங்களுக்கு அதை பற்றி நம்ம ஸ்டடி பண்ண சொல்லணும் ஃபுல்லாக, அவங்களுக்கு நம்ம தான் கற்றுக் கொடுக்கணும் அது. இல்லை சார், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இதுக்கே சார், அது ஆன்லைன்லேயே பண்ணலாம் சார். அது ஆன்லைனில் பண்ணலாம். இப்போ வந்து இப்போ இருக்கிற லோக்கல், இப்போ எல்லா ஸ்டேட்லையும் இருக்கிற ரைட்டர்ஸ் அசோசியேஷன் என்ன இருக்கோ சார், அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பெட்டர் சார். அது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அந்த ரைட்டர்ஸ் அசோசியேஷனில் இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆகாமல், யாரும் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு ஆகாமல். ஆமாம், இப்போ இந்த அது முன்னே நடக்காம பார்த்தீங்க.
கரெக்ட். சார் நீங்கள் அது அவர்கிட்ட கேட்டுட்டு தான் நான் இந்த ப்ரெஸ் மீட்டை அரேஞ்ச் பண்ணோம். இது மாதிரி சார் இது மாதிரி வந்துச்சு இப்படின்னு. பட் ப்ரொடியூசரோட விருப்பமும் சொன்னார் சார், அப்போ அத்தனை ப்ரெஸ்ஸை வந்து நம்ம கதையை திருடிட்டோன்னு வந்து போட்டாங்க ஐயா, அந்த ப்ரெஸ்ஸில் தான் மூலிமா தான் ஜனங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ இப்போ அதே ஜனங்களுக்கு நம்ம மறுபடியும் சொல்லணும் இல்லையா, இந்த கதை வந்து எங்களுது தான், இந்த கோர்ட்டு வந்து தள்ளுபடி பண்ணிச்சு அந்த கேஸ்ன்றது ஜனங்கிட்ட சொல்லணும், இல்லை நாங்கள் ப்ரெஸ் மீட் வைக்கணும், கண்டிப்பாக தாராளமாக வச்சு சொல்லுங்கள் அப்படின்னு அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் ப்ரெஸ் மீட்டுக்கே அரேஞ்ச் பண்ணார் ப்ரொடியூசர். அது நண்பராக தானே இருக்கேன் நான், நான் பொலிட்டிக்கலில் அவர் கூடவே இருக்கேன். அதுதான் அவருடைய பவர், அதுதான் சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார் அவர் எதாவது பேச மாட்டாரா, அவர் எதாவது பேசினா அதில் ஏதாவது ஒன்று பிடிக்கலாமா, அதை எப்படி திரிக்கலாம், அதை எப்படி பெருசாக்கலாம் அப்படின்றது யூஸ்வல் தானே, அது மாதிரி தான் ஆகிட்டுருக்கு. கூட்டணியா சினிமா கூட்டணியா அது வந்து, அதாவதுங்க அது வந்து யார் சொல்லுவாங்க, அது அவர் தான் பவர், பவர்ஃபுல் மேன் தான் சொல்லணும். ஆனால் நீங்கள் தான் டைரக்டரு, இந்த கதை எனக்கு பிடிச்சிருக்கு, அவன் தான் ரைட்டரு, இவர் தான் ப்ரொடியூசர்னு அவர் தான் சொல்லணும். அப்படி தான் சொன்னது. இது ரெண்டே நாளில்ங்க, ரெண்டே ரெண்டு நாளில் தான், ஒரு நாள் இப்போ கதை கேட்டார், நைட்டு யோசிச்சு நாளைக்கு சொல்கிறேன்னாரு. நான் யோசிச்சுட்டு ரொம்ப புதிய இந்த பென்னி குக் கதை வேறு அவருக்கு நல்லா தெரியும். அவருக்கு எப்பவுமே இந்த பழசு அந்த நடந்த வரலாறுகள் அதெல்லாம் ரொம்ப படிப்பார். அதே மாதிரி அந்த காலத்து இது எல்லாம் இது இதிகாசங்கள் எல்லாமே ரொம்ப படிப்பார். அந்த கதையிலெல்லாம் அவருக்கு ரொம்ப இது, லைக் பொன்னியின் செல்வன்லாம் அத்தனை வாட்டி படிச்சிருக்காரு, ட்ராமாஸ் போட்டால் பார்ப்பார் இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி அவர் படிச்சு இப்போ என்ன என்ன கேட்பாரு, அதை பத்து ரெண்டே நாளில் நம்ம ரெண்டு நாளில் நம்ம அந்த மாதிரி ரெண்டு நாளில் பொன் குமரன் கதையை அவர்கிட்ட ஒரு வாட்டி அவன் தான் வந்து நேராக சொன்னான். சொன்னதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு சார் மறுநாள் வந்தார், இது எப்போ உடனே ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு, ஸ்டார்ட் பண்ணலாம் சார் அப்படின்னு. உங்களுக்கு ராக்லைன் வெங்கடேஷ் தெரியுமா அப்படின்னு, நல்லா தெரியும் சார் எனக்கு, ஏன்னா எனக்கு சமுத்திரம் போது எனக்கு ஒன்று வந்து அட்வான்ஸ் கொடுத்தாரு அவருக்கு ஒரு படம் பண்ணுன்றதுக்காக, சமுத்திரம் டைத்தில், தட் இஸ் அது ஒரு 10-12 வருஷம் அப்புறம்தான் தெரியும். அது இல்லாமல் சமுத்திரத்தில் அங்கே ஒரு பிரச்சனைகள் நடந்தது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்போ மைசூரில் பெரிய அடிதிரியெல்லாம் நடந்துச்சு. அப்போது வந்து மறுநாள் ஃபுல் ஃபோர்ஸோடு அவர் தான் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாரு. அது மாதிரி ரொம்ப நண்பர் சார் அவர் அப்படின்னு, அவர் தான் ப்ரொடியூசர் அப்படின்ட்டு உடனே அவர் நீங்களே ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு அவருக்கு ஃபோன் பண்ணி சார் இது மாதிரி பேசுகிறேன், அவர் என்ன சார் ரொம்ப நாள் ஆச்சு பேசி, இல்லை சார் ரஜினி சார் பேசணுன்னு உடனே எல்லாமே மேட்ரு ஆஃப் ஃபேக்ட் 2 டேஸ்க்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அந்த 2 டேஸ் மறுபடியும் வருமானு நீங்கள் கேட்குறீங்க, வரலாம், கிடைக்கிறது கிடைக்காமல் இருக்காது, கிடைக்காமல் இருக்கிறது கிடைக்காது. சார் அதிகாரம்னா இப்போது அந்த அந்த பாடியை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணோம் சார் கோர்ட் வந்து. இப்போ ரைட் அசோசியேஷன் வந்து, தட் இஸ் ஒரு கதை திருட்டுன்னு ஒருத்தர் மேலே ஒரு படத்து மேலே கேஸ் போடுறாங்கன்னா, அவங்க முதல்ல மெம்பராக இருந்தால் அவங்க ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் இல்லையா, எதை வச்சு ப்ரூவ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்வான்லேயோ அதோ ஒன்று சொன்னீங்களே, என்ன இது இல்லை டெல்லியில் ஏதோ ஒரு காப்பிரைட் ஆக்டர்களா, அங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா, இல்லை அவங்கள அந்த பாடிக்கிட்டேருந்து ஓகே ஆமாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு, இவருடைய கதை வந்து அவுட்லைன் இது, எங்களுக்கு தெரியும் இதுதான் இதை எடுக்கிறாங்க அப்படின்னு, அதனால் நீங்கள் கோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு அந்த அந்த ஆர்கனைசேஷன் லெட்டர் கொடுத்தா, அதுக்கப்புறம் தான் கோர்ட்டே கேஸ் எடுத்துக்கணுன்றேன் நான். இல்லாமல் கோர்ட்டை கேஸ் எடுத்துட்டு ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸுன்னு ஒன்று போயிட்டாவே எவ்வளோ, எல்லாமே இப்போல்லாம் லட்சங்கள் தானே, ஒரு நாள் வாதாடினா 10 நாள் வாதாடினா கோர்ட்டுக்கு போகிறோம், அதுக்கு ஃபீஸு போகிறது வர்றது. அது இல்லாமல் சார் நாளைக்கு ரிலீஸு, இன்றைக்கி சாயங்காலம் 5 மணிக்கு உள்ள கோர்ட்டு முடிகிறதுக்குள்ளே 10 கோடி நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணால் நாளைக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னா அது எந்த விதத்தில் நியாயம். அதான் இப்போ அது அதுதான் அந்த அசோசியேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா தானாகவே பயப்படுவாங்க. இப்போ இந்த மாதிரிலாம் நீ வந்து நீ ஏன் கோர்ட்டிலேருந்து வித்ரா வாங்கியிருக்கல, அப்போ நீ போட்டது தப்பான கேஸ் தானே, உனக்கே உன்னாலே ப்ரூவ் பண்ண முடியல, ஏன்டா அப்படி இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு அவனை வந்து மெம்பர்ஷிப்லேருந்து கேன்சல் பண்ணணும். அந்த மாதிரி பவர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு அசோசியேஷன், ஆர்கனைசேஷன் வந்து அந்த மாதிரி பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது தான் விருப்பம், எல்லாரோடய விருப்பமும். அது பாக்கியராஜ் சார்கிட்ட பேசி அதெல்லாம்
இன்றைக்கி அவர் வர சொன்ன மனோஜ்குமார் வரேன்னு சொன்னார், வேலையாக இருக்காருன்னு. வேலை என்ன தெரியும் நீங்கள். இன்னும் வரலையே பொலிட்டிக்கல் மேட்டர் சார், நீங்க உட்காருங்க. இல்ல, இவர் க்வெஸ்சனுக்கு ஒரு ஆன்சர் பண்ணிடுறேன் சார். மேடம் கேட்டாங்க, இல்ல இல்ல இந்த க்வெஸ்சனுக்கு இல்ல, நாங்கள் எல்லாம் சேர்த்து இன்னொரு படம் பண்றீங்களா நீங்க? அந்த சார் அதுக்கு சொன்னார். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் கனவுலேயே கூட கண்டல ரஜினி சார் படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்ட்டு. ஏன்னா ரஜினி சார் எல்லோரும் நாங்கள் கோடி கோடி கணக்கமாக எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிறோம் அதுக்குள்ளே நானும் ஒருத்தன்தான். அந்த மாதிரி படம் பிளாக்ல டிக்கெட் வாங்கி ஃபஸ்ட் ஷோ பார்க்குற பழகம் எனக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நான் சார் படம் பண்ணிட்டுருக்கேன் அண்ட் எனக்கு எனக்கு ஃபோன் வந்ததப்போ ஐ வாஸ் ஷாக்டு. ஸோ ரஜினி சார் படம் இன்னொன்று பண்ணுறனோ இல்லையோ தெரில, இல்லை அவரும் எனக்கு அந்த மாதிரி எனக்கு சான்ஸ் கொடுக்குறாங்களோ இல்லை தெரியல. பட் இந்த ஜென்மத்துக்கு ஒரு ரஜினி சார் படம் பண்ணேன், அது போதும் எனக்கு, அது போதும் எனக்கு அன்ற ஒரு சந்தோஷமாகிச்சு எனக்கு. இப்போ இனிமே அவங்களுக்கு நண்பராக இல்லாமல் இருக்கணும்ன்ட்டு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க. நான் இது எப்படி இப்போ சொல்ல முடியும்? அன்றைக்கி சிச்சுவேஷன் என்ன? அன்றைக்கி நான் ஓட்டு போடுறன்றது யாருக்கு போடுவேன்றது நீ யாருக்குமே சொல்லணும்னு அவசியம் இல்லை, அது சொல்லவும் கூடாது. பட் அன்றைக்கி சுச்சுவேஷனில் யார் ஆதரிக்கிறது இல்லை ஆதரிக்கல, ஆமாம் ரெண்டு பேருக்கும் ஆதரவு சொல்லிவிட்டு ரெண்டு பேருமே கை கொடுத்துட்டு வந்துடுறதா இல்லைன்றதுலாம் அன்றைக்கி சுச்சுவேஷனில் தான் தெரியும். இதுமாதிரி சார் வந்து முதல்ல கட்சி ஆரம்பித்து அனௌன்ஸ் பண்ணி எல்லாம் வரட்டும், அதுக்கப்புறம் எல்லாரும் எடுக்கிற முடியும். ஆமாம் ஆமாம், ரெண்டு பேருக்கும் கொடுத்துட்டு அது கொண்டு வந்து வெளியில கூட கொண்டு வந்து காமிக்கலாம். கட்சி ஆரம்பி. ஆனால் இவர் வந்து அடுத்த படம் ரஜினி சார் படம் பண்ணுறாரு பண்ணலையோ, பட்டு மிகப்பெரிய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. மூணு படம் மிகப்பெரிய படம், வேர்ல்ட் லெவல் படங்கள் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆ, ஆக்டிங்கும் நல்லா பண்ணார், தமிழ் படங்களும் நடிப்பார். அங்கே கர்நாடகாவில் நல்ல வெல் நோன் ஆர்டிஸ்ட். ஆ, குருக்ஷேத்திரம் அங்கே பெரிய ஹிட்டு. ஆ, அதில் நடிச்சிங்களோ நான் பார்க்கல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது உள்ளுக்குள்ள, ஃபேமிலிக்குள்ளே தகராறு வந்தால் எவ்வளோ கஷ்டப்படுமோ அது மாதிரி தான். எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் தேவையில்லாமல் இது பண்ணிக்கிட்டு நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு காமிக்கிறான்னு அவசியமே இல்லை. இதெல்லாம் கோர்ட்டுக்கே போகக்கூடாது. இப்போ நடிகர் சங்கம், உண்மையாக நடிகர் சங்கம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில்லாம் வந்து ஒன்றே வேலையே எந்த வேலையும் நடக்கலை. நடிகர்கள்லாம் நிறைய பேர் வந்து என்ன எவ்ரி இயர் வந்து பார்ப்பாங்க, அவங்களாம் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறாங்க சார். எங்களுக்கு பேமெண்ட்டே ஒழுங்காக வரல, வந்து சேரல, அப்புறம் எங்களை கூப்பிடவே மாட்டேங்கிறாங்க. முன்னே ஒரு அசோசியேஷன் இருந்ததுன்னா தானே, ஏ நீ இத்தனை பேர் அங்கே நடிச்சிருக்காங்க, நீங்கள் இத்தனை பேர் போடல நடிகர் சங்கத்துலேருந்து கேட்க முடியும். இப்போ கேட்கறதுக்கு அங்கே ஆள் இல்லை. ஸோ ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். இது சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வந்து அது மறுபடியும் இயங்கணும், அப்புறம் அந்த கட்டடம் வரணும். இதுதான் எல்லோருடைய ஆசை. என்ன விளம்பரம் நல்லா சொல்ல, எதுக்குப்பா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இப்போ என்ன, யார் என்ன தூக்கிட்டு போகிறாங்க? ஏதாவது பேர் தானே யாராருக்கும் வர்றது, யாருக்கோ ஒருத்தர் பேர் வந்துட்டு போகுது. ஒழுங்காக அதெல்லாம் நடத்தி முடிச்சுக்கிச்சு, அது எல்லாமே வித்ரா பண்ணி அந்த மறுபடியும் பழைய இதுவே கூட ஒர்க் பண்ணலாம், பழைய அந்த பழைய குரூப்பே கூட ஒர்க் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஏதோ ஒரு ஆர்டர் கொடுத்தா கூட ஏதோ ஒன்று வேலை நடக்கணும்ல. அப்படியே நிற்கிது இல்லை எல்லாமே, அது ஒன்றும் ஆகாது. கம்பியெல்லாம் அதுக்கப்புறம் பூசிடலாம். யார் விட அப்படியா? ஆமாம், அது நான் ஒரு போன வருஷம் ஒரு 7-8 படத்தில் ஆக்ட் பண்ணேன், அதெல்லாம் ஒன்று ஒன்றா வரப்போகுது வெளியில். இப்போ ஆக்ட் பண்ணிட்டுருக்கேன். நேற்று இப்போ நைட்டு தான் வந்தேன் கல்கட்டாவிலேருந்து. கிருஷ்ணா இது நம்ம விக்ரம் படம் கோப்ராவில் நடிச்சிட்டு. ஸோ தமிழில் இப்போ நடிப்பில் பிஸியாக இருக்கேன் நான். உண்மை ஒரு நாள் வெல்லும், உலகம் உன் பேர் சொல்லும் அப்படின்றது தான் அந்த இப்போ அந்த லிரிக்ஸ் எல்லாம் மறுபடியும் உங்களுக்கு தெரியாதா யூடியூப்பில் தட்டினா வரப்போகுது.
ஸோ ஃபுல் மீனிங் கரெக்டாக அது வைரமுத்து சூப்பராக எழுதியிருந்தார். அது சிச்சுவேஷன் சாங், அது ரொம்ப அருமையாக அமைஞ்ச படம். அது கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் சொதப்பிடுச்சு, அதில் இல்லைன்னா அது மிகப்பெரிய வெற்றி படம். ஆனால் இப்போவும் ரஜினி சார் இருக்கல சார், 158 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு சார், எல்லாம் வெளியில் எப்படி வேணால் பேசிட்டோம், 158 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு. 180 கலெக்ட் பண்ணியிருக்கான், 180 கலெக்ட் பண்ண. ஆனால் ஏதோ ஒரு 4 பேர் ஏதோ ஒன்று பேசி அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் இப்போ எங்கே இருக்காங்கன்னே தெரியல பாருங்கள் இல்லையா. அதான் உண்மை, ஒரு நாள் வெல்லும் இந்த உலகம் முன் பேர் சொல்லும். அது வந்து ரஜினி சார் இஸ் கிரேட் ஆக்சுவலி. அது வந்து கொஞ்சம் கூட 1% கூட இப்படியெல்லாம் ஊரில் பேசுகிறாங்களே, இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, அதை பற்றி கவலையே பண்ணல. எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க. ஓகே, அது லாஸ்ட் மினிட்ல வந்து வேறு வழி இல்லாமல் நான் பேட்டியில் கூட சொல்லியிருக்கேன் ரீசெண்டாக, இந்த சித்ரா லக்ஷ்மண் சாஹிவித் சார் அந்த கிளைமேக்ஸ் என்னெல்லாம் நம்ம பிளான் பண்ணோம் அது ஏன் வரலை, சிஜி அது டைம் இல்லாமல் போச்சு. அதனால் வந்து அது இன்னும் இன்னும் ஒரு 15-20 டேஸ் இருந்தால் அது அந்த எடுத்து கரெக்டாக வந்திருக்கும். ஓகே, என்னதான் நடக்கணும்னு இருந்தோ அதுதான் நடக்கும், அதுக்காகலாம் ஒன்றும் கவலைப்படக்கூடாது. ஆனால் உங்களோட அந்த தட் இஸ் அது நான் திருடம் இல்லை, நான் திருடம் இல்லை, நான் திருடம் இல்லைன்னு சொல்கிறதுக்காக தான். ஏன்னா அது கோர்ட்டு சொல்லிடுச்சு, அது ஜனங்களுக்கு நீங்கள் போய் முதல்ல இவன் திருட்டான் இவன் திருட்டான் இவன் திருட்டான்றதை சொல்லி போய் ரீச் பண்ணிங்க, யாரோ ஒருத்தர் போட்டு அது நாங்கள் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லணும் இல்லையா. அதுக்காக தான் ஃபர்தராக இந்த மீட்டிங்கே அதனால தான். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஃபர்தராக எதுவும் நடக்கக்கூடாது இண்டஸ்ட்ரிக்கு, அது எவ்வளோ பாதிப்பு அப்படிங்கிறது ஒரு ப்ரொடியூசராகவும் ஒரு டைரக்டராகவும் அது ஒரு ரைட்டராகவும் அவன் எவ்வளோ அழுதுருப்பான், எவ்வளோ பிரச்சனைகள். ஏன்னா இப்போ அவனுக்கு எவ்வளோ குற்ற உணர்வு இருக்கும். அஃப்கோர்ஸ் என்னுடைய கதைகள் நான் வந்து எந்த படத்துலையும் என்னோடய கதைன்னே நான் போட்டுக்கவே மாட்டேன், ஏன்னா இவ்வளோ இன்வால்வ் ஆகியிருந்தால் கூட அது யார் ஒரு லைன் சொன்னாலும் ஒரு ஃபுல் கதை சொன்னாலும் அவங்க பேர் தான் போடுவோம். ஆனாலும் அந்த கதையை நான் தானே ஓகே பண்ணி நான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி டைரக்ட் பண்ணுறேன், அதனால் என் பேரில், அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறனால அவர் பேரில், அந்த படத்தில் ஹீரோ நடிச்சதுனால அவர் பேரில், அந்த கதையை வேறு யாரும் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலு கூட இல்லை, இன்னும் 2-3 பேர், மொத்தம் 5 பேர் மேலே அந்த கேஸு அவங்க வந்து போட்டாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேறு என்ன பண்ணி என்ன பண்ணுவாங்க போலீஸ் சார், நீ எவ்வளோ வந்து எவ்வளோ கற்று சொல்கிறான் போலீஸ் டிபார்ட்மெண்ட், நாங்கள் என்ன சார் பண்ணோம், எங்கள் மேலே வேறு போட்டிருக்காங்க கேஸுன்னு. ஸோ இதெல்லாம் சரி, இது வந்து நடந்துச்சு, வேறு யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறோம். அதுக்கு வந்து இது வந்து ஜனங்கிட்ட கொண்டு போய் தெரிவிக்கணுன்றதுக்காக உங்களெல்லாம் மீட் பண்ணணும்னு மீட் பண்ணுவோம்.